வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான், இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான். ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள் 12 கட்டம் 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ரிஷப ராசி மேஷ லக்னம், பொதுவாகவே இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையின் மீது அதீத பற்றுதல் எப்போவுமே இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், மற்றதெல்லாம் அதுக்கப்புறம்தான். தனக்கான விஷயங்களில் கூட பெருசாக எதுவும் ஈடுபாடு காட்டிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே இவங்களுடைய குடும்ப விஷயம் அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்காக எல்லா விஷயங்களையுமே தியாகம் செய்து வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே பெருசாக பாதிக்காது. அதாவது பிரச்சனைகள் வராது அப்படின்னு இல்லை, பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் தாக்காது. ஆனால் அதுவே குடும்ப விஷயங்களில் வந்துருச்சு அப்படின்னு அவங்களால தாங்க முடியாது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சமாச்சாரங்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இவங்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய நபர்களாக இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்களோட லைஃப்பை சந்தோஷமாக காலம் கடத்தி வருவாங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சு திறமை அதீதமாக இருக்கும். திறமை அப்படின்னு சொல்கிறத விட சாமர்த்தியம் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய டிப்ளமேட்டிக்கான விஷயங்களை இவங்களுடைய பேச்சு விஷயங்களை பார்க்க முடியும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான விஷயத்தை தப்புன்னு நிரூபிக்க முடியும், தப்பான விஷயத்தை சரின்னு கூட நிரூபிக்க முடியும். அந்த அளவுக்கு பேச்சு விஷயங்களை சாமர்த்தியம் இவங்களுக்கு இயற்கையிலே உண்டு. அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் அப்படி தான், கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்கிற மாதிரி இந்த தேவையில்லாத செலவுகள் விரயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்பவுமே பக்காவாக இருப்பாங்க. தேவையான விஷயங்களுக்காக நியாயமான செயல்பாடுகள் எப்போவுமே இருப்பாங்க. இப்படி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி இது எல்லாமே இவங்களுடைய குடும்பத்தின் மூலமாகவும் இவங்களுடைய பேச்சின் மூலமாகவும் தான். கொஞ்சம் கடினமான முயற்சிகளை எப்போவுமே மேற்கொள்வாங்க. அதாவது இந்த விஷயங்களில் இவங்களுக்கு தேவைகள் வந்துருச்சு அப்படின்னா நேரங்காலம் பார்க்காம யார் என்னென்னலாம் பார்க்காம துணிச்சலோடு இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. அந்த அளவுக்கு கடினமான முயற்சிகள் இந்த விஷயங்கள் எப்போவுமே இவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். ரொம்பவுமே பக்குவமான நபர்கள். ஒரு பக்கம் செயல்பாடுகளில் தன்னுடைய திறமையை காட்டக்கூடிய திறன் இவங்ககிட்ட ஒளிந்திருக்கும். இன்னொரு பக்கம் மனதளவில் ரொம்பவுமே பக்குவமாக அமைதியாக கையாளக்கூடிய திறன் இவங்ககிட்ட இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் அவசரம் காட்ட மாட்டாங்க. வேகமும் விவேகமும் ஒரு சேர நிறைந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். காரியங்களில் வேகத்தை காட்டுவாங்க, ஆனால் இவங்களுடைய மனசில் ஒரு தெளிவு இருக்கும். அதே போல் புத்தியா இல்லை மனசா அப்படின்னு வரும்பொழுது மனசாட்சிப்படி மட்டும்தான் நடந்துப்பாங்க. புத்திக்கு 2வது இடம் தான் கொடுப்பாங்க. இவங்களுடைய செயல்பாடுகள் எப்போவுமே ஒரு அதிகாரத்தன்மையும் நிர்வாகத்திறமையும் இருக்கும்.
எல்லா விஷயங்களையுமே கட்டி காப்பாற்றி கொண்டுட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு திறன் இவங்ககிட்ட இருக்கும். சொத்துக்களை சேகரிக்கிறதுல இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். முக்கியமாக குடும்ப சொத்துக்களை பராமரிக்கிற திறன் இவங்ககிட்ட உண்டு. பெரும்பாலும் இந்த ரிஷப ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுய சொத்துக்கள் அமையிறத விட குடும்ப சொத்துக்கள் அமையிறது சிறப்பானதாக இருக்கும். அதே போல் குடும்ப சொத்துக்களை பாரம்பரிய விஷயங்களை பராமரிக்கிற விஷயங்கள் இவங்களை தானாகவே தேடி வந்தும் அமையும். பெரும்பாலும் இவங்களுக்கு மற்றவங்க வகையிலிருந்து உதவிகள் அப்படிங்கிறது எதுவும் பெருசாக இருக்காது. இவங்க தான் மற்றவங்களை அனுசரித்து வேலை செஞ்சு போவாங்களே தவிர மற்றவங்க இவங்களுக்காக அனுசரித்து வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதாவது மற்றவங்களுடைய காரியங்களே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்போவுமே ஒரு தேவையில்லாத சங்கடத்தையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். முக்கியமாக வெளி ஆட்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் செயல்பாடுகள் இவங்களுடைய குடும்ப விஷயங்களிலோ அல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலோ அதிகமாக பிரதிபலிக்கும். தேவையில்லாமல் இவங்களுடைய குடும்ப சமாச்சாரங்களை மற்றவங்க சங்கடப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து இந்த ரிஷபராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் பிரச்சனையாகவே இருந்து வரும். இது ஒரு டீஃபால்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால மற்றவங்க நல்லதே செஞ்சாலும் கூட அது இவங்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை உருவாக்கும் அப்படின்னு கூட சொல்லிடலாம். மற்றவங்க ஏதோ ஒன்று மனசில் வச்சு தான் செஞ்சுருப்பாங்க, ஆனால் அது இவங்கக்கிட்ட வந்து சேரும் பொழுது கொஞ்சம் திரிச்சு வந்து சேரும். அதனால் சில குழப்பங்கள் சங்கடங்கள் எப்போவுமே இவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். குறிப்பாக இந்த பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அப்படிங்கும்போது இவங்க ஈடுபாடு காட்டுற அளவுக்கு அங்கேருந்து ரிட்டர்ன் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் அமையாது. அதே போல் இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் அதிகரிக்கும். இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் விருப்பம் உடையவங்க இவங்க குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. பெற்றோர்கள் வகையில் எப்போவுமே ஒரு அளவான அமைப்பு இவங்ககிட்ட உண்டு. அதாவது இவங்களுடைய குடும்ப விஷயங்களில் இவங்களுடைய பெற்றோர்களின் தலையீடுகள் எப்போவுமே இருக்கும். முக்கியமாக அம்மாவினுடைய விஷயங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் அதீதமாகவே தென்படும். மேக்சிமம் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இவங்களுடைய குடும்ப காரியங்கள் அத்தனையுமே ரன் ஆகிட்டுருக்கும். அவங்க இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை கூட நிறைய பேருக்கு உண்டாகிக்கிட்டு இருக்கும். தவிர பெரும்பாலும் இவங்களுடைய குடும்பத்தில் பெண்களின் கை தான் எப்போவுமே ஓங்கி இருக்கும். அப்பாவினுடைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட குடும்ப விஷயங்களில் அப்பாவால் சில சங்கடங்கள் சிரமங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பட்டும் படாமலும் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்பா வகையில் பார்க்க முடியும். உடன்பிறப்புகளை எடுத்துட்டிங்கன்னா மூத்த உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். சில விஷயங்களில் காரியங்களில் இவங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து வந்துடுவாங்க. அதனால் மூத்த உடன்பிறப்புகள் வகையில் சமாளித்து வர முடியும். ஆனால் மூத்த உடன்பிறப்புகள் குடும்ப விஷயங்களில் அல்லது இவங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் தேவையில்லாத சங்கடங்களையும் சண்டை சச்சரவுகளையும் உருவாக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி காரசாரமான விஷயங்களை அவங்க வகையில் தவிர்க்கவே முடியாது. இருந்தாலும் அவங்க மூலமாகவும் சிறப்பான விஷயங்களையும் பார்த்துட்டு வருவாங்க. அதே மாதிரி இளைய உடன்பிறப்புகள் வகையிலும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான விஷயங்கள் தான். உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகளுக்கு அம்மா பாசம் அதிகம் உண்டு. படிப்பு சார்ந்த விஷயங்களில் எப்போவுமே கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஆகும். அதே போல் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கும் இவங்களுடைய மூத்த உடன்பிறப்புகளுக்கும் இருந்துக்கிட்டு இருக்கும். இளைய உடன்பிறப்புகளை எடுத்துட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். முக்கியமாக இவங்களுடைய இளைய உடன்பிறப்புகளுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மேலே ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவங்க தனியாக எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாக அலட்டிக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் சொகுசு பேர் வழிகளாக இருப்பாங்க. அதிகமாக பேச மாட்டாங்க. ஒரு அளவான அமைப்பு தான் உண்டு. லைஃப்பில் ரிஸ்க் இல்லாமல் வாழணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு இளைய உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தவிர இவங்க வகையில் உறவினர்கள் நண்பர்கள் வகையிலேருந்து கொஞ்சம் கம்பாரிஷன் அதிகம் உண்டாகிட்டே இருக்கும். அப்புறம் நண்பர்கள் உறவினர்கள் வகையில் சகாயம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். அதாவது இந்த ரிஷபராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களுக்கு ஏதாவது உபகாரம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகம் இருக்கும். அவங்க கேட்காமலே கொடுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டாயிடும். அதனால் இவங்களுடைய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைப்பாங்க. அதே போல் உறவினர்கள் வகையில் கொஞ்சம் பட்டும்படாமலும் இருந்து வருவாங்க. அதே நேரம் உறவினர்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க முன் வருவாங்க. அதாவது இவங்களுடைய மன எண்ணங்கள் இந்த விஷயங்களை நோக்கி போய்கிட்டு இருக்கும். இதெல்லாம் நடக்குதோ நடக்கலையோ, இதை செய்கிறாங்களோ இல்லையோ, இவங்களுடைய குணாதிசயங்களில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கை துணை அமைப்பு இது கொஞ்சம் சிரமமான அமைப்பாகத்தான் இருந்து வரும். ஏன்னா நார்மலாகவே ரிஷபராசி அப்படிங்கும் போதே வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் சங்கடங்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது ஏன் என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த ராசி லக்னம் பதிவுகளில் நிறையவே சொல்லியிருக்கும். பட் அதில் இந்த ரிஷபராசி மேஷ லக்னக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் சங்கடத்தை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குடும்ப சமாச்சாரங்களில். நார்மலாகவே இவங்களுடைய வாழ்க்கை துணை பெருசாக எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபட மாட்டாங்க.
இவங்களுடைய காரியங்களில் செயல்பாடுகளில் கொஞ்சம் மந்தத்தன்மை கொண்டவங்களாகத்தான் இருப்பாங்க. அதாவது இந்த ரிஷபராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவுகளில் ஒரு அந்யூனியத்தை கொடுத்தாலும் கூட மேக்சிமம் இவங்களைப் போலவே அவங்களுடைய வாழ்க்கை துணையும் இவங்களுடைய குடும்ப சமாச்சாரங்களில் தான் தலையீடுகள் செயல்பாடுகள் அதிகமாக இருந்து வரும். ஸோ அவங்க அவங்களுடைய விஷயங்களில் பெருசாக ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்க மாட்டாங்க. மாறாக அவங்களுடைய குடும்ப தேவைகள் மற்றும் குடும்ப விஷயங்கள்லேயே அவங்களுடைய காரியங்கள் செயல்பாடுகள் இருந்துக்கிட்டு இருக்கும். நார்மலாகவே இந்த ரிஷபராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா நார்மலாக வேலை செய்கிறதுக்கே கொஞ்சம் சிரமப்படுறவங்க தான். ஆனால் குடும்ப விஷயங்கள்னு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. நிறைய பேருடைய குடும்பத்தை நிர்வகிக்கிறதே பார்த்தீங்கன்னா அவங்களாகத்தான் இருப்பாங்க. ஆனால் கஷ்டங்கள் சங்கடங்கள் அப்படிங்கிற அந்த இடத்துல தவிர்க்கவே முடியாததாக இருந்து வரும். அந்த விஷயங்களை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாளித்து தான் வாழ்க்கையை ரன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்லது கெட்டது இல்லை சரி தப்பு அப்படின்னு யோசிக்கிறத விட அந்த சமாளிப்பு திறன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட்டாக இருக்குது. அப்புறம் குழந்தைகளுடைய விஷயங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நார்மலாகவே இவங்களுடைய குழந்தைகள் எப்போவுமே கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இவங்க எப்படி கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கிறாங்களோ அதற்கு ஆப்போசிட்டான நபர்கள் தான் இவங்களுடைய குழந்தைகள் பெரும்பாலும் அமைவாங்க. அதே போல் உறவினர்கள் நண்பர்களுடைய விஷயங்கள்லையும் அவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகம் இருக்கும். நிறைய பேருக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகம் இருக்கும். மற்றபடி குழந்தைகளுடைய விஷயங்கள் வழக்கமான விஷயங்களாகவே இருந்து வரும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மற்றவங்களை அனுசரித்து போகக்கூடிய திறன் இவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும். மற்றவங்களை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய தன்மை இவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும். அதனால் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மற்றவங்களை திருப்திப்படுத்தக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு. ஸோ இதுதான் ரிஷபராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுடைய சில குறிப்பிட்ட அமைப்புகள் அப்படிங்கிறது. டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா ராசிக்கும் சரி லக்னத்திற்கும் சரி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தவிர நார்மலாக இந்த ரிஷபராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குடும்ப வாழ்க்கையும் பொருளாதார விஷயங்களும் இவங்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக அமைந்து வருதோ அந்த அளவுக்கு இவங்களும் சிறப்பான வாழ்க்கையை அனுபவித்து வருவாங்க. ஸோ சுய ஜாதகத்தில் கிரக நிலைகள் நல்லபடியாக அமைஞ்சிருந்தது அப்படின்னா இதில் சிறப்பான விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க மெயினாக அடிபடுறதே பார்த்திங்கன்னா இந்த குடும்பம் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களாக தான் இருக்கும். அந்த விஷயங்களை இவங்க அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு அந்த விஷயங்களை இவங்க சரி பண்ணிக்கிறாங்களோ இல்லை இவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை இவங்க எப்போவுமே பார்த்துக்கிட்டு வருவாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.